ஸோ வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோ நம்ம என்னது பற்றி பார்க்க போகிறோம், ஆர்சிபியை பற்றி ஒரு மூணு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல்லோட ட்ராவல் அப்டேட் எப்போ வருவார் ஒரு சேட் நியூஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்சிபி கேப்டனை நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்சிபியோட நியூ ஜெர்சி இதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இவ்வளோ பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், நம்ம ஃபஸ்ட்டு விஷயமாக எந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கிளென் மேக்ஸ்வெல்லான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சேடான அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா இது அவருக்கு இப்போ ரீசெண்டாக வெட்டிங் நடக்க போகுது. அதுக்கான ஒரு வேலை, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்லேயும் ஒரு இன்னும் அவுட்டாக தான் வச்சுருந்தாங்க. பட் ஸ்குவாடில் அவரோட பேர் இல்லாதனால கண்டிப்பாக அவர் விளையாடுவார்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரீசெண்டாகவே நியூஸ் வந்துருந்துச்சு, அவருக்கு வெட்டிங் இருக்கனால கொஞ்சம் ஒரு 1 or 2 weeks கழித்து தான் அவர் வர்ற மாதிரி. பட் இப்போதைக்கு வந்த அப்டேட் படி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்லையே மிஸ் பண்ணுவார் கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு சேடான அப்டேட் தான். அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2 players இருக்காங்க, ஃபின் ஆலன் அண்ட் ஷேன் ருத்தர்ஃபோர்ட். ஒரு நல்ல சாய்ஸாக ஃபின் ஆலன் இருப்பார், பட் அவர் ஓப்பனிங் அண்டு ஒன் டவுனில் தான் ஆடுவார். அதாவது ஃபின் ஆலன் இல்லைனா ஷேன் ருத்தர்ஃபோர்ட். ருத்தர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டர், பட் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை. இன்னும் அவுட்டாக தான் ஃபார்ம். வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்லேயே அவர் இல்லை. அதனால் மேபி ஃபின் ஆலனுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. செகண்ட் அப்டேட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆர்சிபி கேப்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், ஆர்சிபியோட கேப்டன் ஃபேஃப் டூ ப்ளேசிஸ் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லேட் ஆயிடுச்சு வீடியோ பொறுக்க, ஸோ அதனால் அதை பற்றி போட முடியல. பட் ஃபேஃப் டூ ப்ளேசி கேப்டன் ஆயிருக்காரு, அது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி நான் அவரோட ஃபேஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், டேட்டூஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் விராட் கோலியாக இவர் விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி அட்டெம்ட் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு அவர் ஃபேஃப் டூ ப்ளேசிஸ்னு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஃபேஃப் டூ ப்ளேசிஸும் ஒரு நல்ல சாய்ஸ் தான், ஏன்னா கப் அடித்து கொடுத்துருக்காரு பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்ல. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தார், கேப்டன்சியாகவும் ஒரு நல்ல பிளேயராகவும். ஸோ கண்டிப்பாக ஃபேஃப் டூ ப்ளேசிஸ் கிட்டிருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வருங்கால ஐபிஎல் 2022 அண்ட் வருங்கால இயர்ஸ்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்சிபி கிட்டிருந்து ஒரு அவருக்கு அந்த அவர் ஓப்பனிங் சைடில் கண்டிப்பாக விராட் இல்லை அனுஜ் ராவத் கிட்டிருந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேஃப் டூ ப்ளேசி இந்த வருஷம் ஆர்சிபியை கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆர்சிபி ஜெர்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட போன வருஷம் நேற்று நடந்த அன்பாக்சிங் ஈவெண்ட்டில். ஸோ ஒரு நல்ல ஜெர்சி தான் இதே மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸ் கில்லி இது மாதிரி நிறையா டீம்ஸும் ஜெர்சி லீக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜெர்சி இருக்குது, ஒரு அதே ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர். அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ரெட் அப்படிங்கிற மாதிரி ஹோம் மேட்ச்க்கு ஒன்று, அவே மேட்ச்க்கு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேட்ச் க்ரீன் ஆர் ப்ளூ போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஜெர்சி தான். ஒரு மேலே ஒரு ரெட்டி ஷர்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் கீழே பிளாக் ஷர்ட்டை கொடுத்து அந்த லோகோவை கொஞ்சம் ரெட்டி ஷர்ட்டை கொடுத்துருந்தாங்க அவே மேட்சஸ்க்கார ஹோமுக்கு. இன்னொரு ஜெர்சியில் அதே ஆப்போசிட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த லோகோவை கொஞ்சம் இன்னும் அவுட்டாக ஒரு ஃபேடின் பண்ணது ஒரு நல்ல கலராக இருந்துச்சு. ஒரு புதுசாக எல்லா வருஷமும் ட்ரை பண்ணுறது தான், அதை இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு நேற்று ஒரு ட்ரீட்டானே சொல்லலாம். இந்த முனிமையில் நிறைய ஆர்சிபி அப்டேட்ஸ் வந்துச்சுனாலும் நம்ம சேனல் போகும். மற்ற எந்த டீமுக்கு ஐபிஎல் அப்டேட்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அந்த டீம்ஸை பற்றியும் போட்டலாம். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அடுத்த நாள் சந்திக்கலாம். அண்டில் தென், டாடா, பை பை.